மதத்தின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தும் போலி கும்பலை தோலுரிக்கும் நிலை மறந்தவன் ஜூன் 15 உங்கள் தாமரை டிவியில். மேல்பாதி கிராமத்தில் அந்த கோவில் திரௌபதி அம்மன் கோவில சீல் வச்ச பிறகு நம்முடைய திருமாவளவன் பேட்டி கொடுக்குறார். ஏன் எப்படியோ சீல் வச்சது நல்ல விஷயம் அப்படின்னு. சிவமாவது நேரடியாக இல்லைனாலும் அரசியல் இல்லைனாலும் பின்னாடி இருந்து பேசக்கூடியவர். ஆனால் நேரடி அரசியலில் நேரடி கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பல பேர் பாக்கெட்லேயே வந்து உதயசூரியன் சின்னத்தை குத்திட்டு அரங்காவலர் குழுன்னு சொல்லக்கூடிய பல கோவில்களில் இந்த மாதிரி இருக்கு. நீங்க வேணும்னா இப்போ நீதிமன்றத்துக்கு திரும்பப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ற முடியும்? உயர் நீதிமன்றம் என்ன எங்களை பண்ற முடியும்? அதுதான் சமீபத்தில் 75 டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. எஸ்பியோட கட்டுப்பாட்டில் செயல்படுதோ இல்லையோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர்களுடைய கட்டுப்பாட்டில். அதை மீறி அங்கே இருக்க யார் போஸ்டிங் வரணும், யார் எந்த இன்ஸ்பெக்டர் எந்த இடத்துல இருக்கணும், எந்த எஸ்பி எங்க இருக்கணும், இதையெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. யார் இங்க அதிகாரத்தில் வரணும்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல மிஷினர் இருக்காங்க. எந்த வளர்ச்சி பணி வரக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ற இடத்துல எந்த கம்பெனி வரணும், எந்த கம்பெனி வரக்கூடாது, எந்த கம்பெனி மூடணும், எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாடு முழுக்க காங்கிரஸ் இல்லாம காணாம போயிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த 2024 மீண்டும் ஆட்சிக்கு வரணும். ஆகையினால அந்த முஸ்லிம்களுடைய ஆதரவு வேணும். கர்நாடகாவில் ஒரு சாம்பிள் மாதிரி பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி பார்த்தாங்க, அது வெற்றி அடைஞ்சிச்சுன்னு அப்படின்னு நம்புறாங்க. நாம் முஸ்லீம்களுடைய ஓட்டு 98% கர்நாடகாவில் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்களை ஒன்றா சேர்ந்தால் நமக்கு சைசபிள் ஓட்டு கிடைக்கும். ஆகையினால இந்த போலரைசேஷன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் ராகுல் காந்தி முஸ்லீம் லீக்கை இந்த மாதிரி பேசியிருக்கார். அது செக்யூலர்னு பேசியிருக்கார். தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்தில் நம்மளோட இருந்திருப்பவர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். இப்போ அண்மையில் புதுக்கோட்டை கலெக்டர் அவங்க அந்த அலுவலகத்துலேருந்து பிள்ளையார் சிலையை எடுத்துட்டாங்களா எடுக்கலையான்னு தெரியல. அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை, அவங்க எடுத்துட்டாங்க அந்த சிலை உடஞ்சிருச்சு, இந்து மக்களோட மனசெல்லாம் புண்படுத்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள். உண்மை நிலைமை என்ன? அதாவது இந்த அம்மா புதுக்கோட்டையினுடைய கலெக்டராக திருமதி மெர்சி ரம்யா, திருமதியா செல்வியான்னு தெரியல, அந்த அம்மா வந்திருக்காங்க. வந்த உடனே 60 ஆண்டுகளாக அந்த இவங்களோட கேம்ப் ஆஃபீஸ், இந்த அம்மாவோட ரெசிடென்ஸ், கவர்மெண்ட் கோட்டர்ஸ், நீங்கள் நோட் பண்ணோம், அது கவர்மெண்ட் கோட்டர்ஸ். அந்த இடத்துல 60 வருஷமாக இருக்கக்கூடிய விநாயகர், அந்த விநாயகர் மாற்றி வைக்கிறோம், எடுக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து. ரொம்ப அதுக்கான ஒரு கோவில், அதுக்கான வந்து முறையாக வழிபாடு இதெல்லாம் நடந்துட்டு இருந்த இடத்த இவங்க எடுக்கிறாங்க அங்கேருந்து. ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வருது. ஏன்னா இந்த அம்மா உள்ளே வரவே இல்லை. வரத்துக்கு முன்னாடி இதை எடுத்தால் தான் உள்ளே வரணும்னு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால் இந்த அம்மா வரலை. எங்கே இருந்தாரோ அந்த இடத்துலேருந்து எடுத்து வேறு ஒரு இடத்துல வைக்கிறதுக்காக தான் வைச்சோம். நம்ம ஆட்கள்லாம் போய் கேட்குறாங்க, கேட்கும் போது வேறு இடத்துல வைக்கிறதுக்காக. அது உடஞ்சது அப்படின்லாம் சொல்லி யாரெல்லாம் சொன்னாங்க அதெல்லாம் தனிக்கதை. அந்த மாதிரி ரூமர் வந்ததா என்ன, நீங்கள் கோவில் அங்கே இருந்தது சின்னதாக கோவில் இருந்துச்சு, அந்த கோவிலேருந்து அங்கேருந்து சுவாமி எடுத்துருக்காங்க. சுவாமி உடஞ்சதா, விக்கிரகம் உடஞ்சதா, இல்லை வந்து அந்த கோவில் இருந்த இடத்த, கோவிலில் சுவாமி இருந்த இடத்த இடித்தாங்களா, பாதிக்கப்பட்டிருக்கா, அது தனி விசாரணை கூட்டப்பட்டது, அது நடக்கட்டும். ஆனால் சுவாமி அங்கேருந்து எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? இவங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தாங்க? கலெக்டருக்கு அதிகாரம் இல்லையா? என்ன அதிகாரம்? அது வந்து நான் கிறிஸ்தவங்க அதனால அந்த சுவாமி அங்கே இருக்கக்கூடாதுன்னு அதிகாரம் இருக்கான்னு சொல்கிறாங்க. இது சமய நம்ம அரசுங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள அரசு, அதனால ஒரு கடவுள் மட்டும் வச்சுட்டு அதுக்கான ஒரு முத்திரை குடிக்க வேண்டாம், அதனால அங்கே எடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படி சொன்னாங்களா? அப்படி சொல்லியிருக்காங்களா? அதில் அப்படி சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி அவங்க சொல்கிறதா இருந்தால் அந்த தான் அவங்களுடைய வாதமாக இருந்தால், நீ கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால வேணும்னா அங்கே பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல உங்களோட வழிபாட்டு சின்னத்தை வச்சிங்க, எடுத்துகிட்டு போங்க, அது கூட ஏற்றுக்கலாம். இருக்கிறதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? நீங்கள் மதுரை கலெக்டராக இருக்குந்தா, மதுரை இந்த மாதிரி பல கோவில்களில் அந்த மாவட்ட கலெக்டர் தான் சித்திரை திருவிழாவுக்கு கொடியேற்றி வைப்பாங்க. அவங்க கிறிஸ்தவங்களா இந்துவாங்கிறதெல்லாம் செகண்டரி, ஆனால் பிரைமரி என்னென்னா மாவட்ட ஆட்சியர் கொடியேற்றி வைக்கிறது விழாவினுடைய தொடக்கத்துக்கு. இந்த மாதிரி ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருக்கு. இதையெல்லாம் நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி, அசிங்கப்படுத்துகிற மாதிரி அங்கேருந்து சாமியை நடத்த மாற்றி வைக்கிறதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது? அது சொல்லணுமா இல்லையா? நீங்கள் அங்கேருந்து மாற்றுறீங்கன்னு சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து அரசாங்க இடம், ஆகையினால இது பொதுவாக நடத்தணும், ஆகையினால இந்த சுவாமி அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, அங்கேருந்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு வாதம் இருக்கும். அதுக்கு பிறகு அதுக்கு அந்த வாதத்துக்கு நம்ம பதில் சொல்லுவோம். ஆனால் அங்கேருந்து நகர்த்தி வைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏன் நகர்த்தி வச்சிங்க? நம்ம போராட்டத்துக்கு பிறகு தான் நகர்த்தி வச்சுருக்காங்க.
அந்த சுவாமியை அந்த இடத்துல இருந்து தள்ளி வைக்கிறது நோக்கமா, இல்ல சாமியே இருக்க கூடாதுங்கிறது நோக்கமா, என்ன நகர்த்தி வச்சுட்டாங்க, அதே காம்பவுண்ட் வச்சிருக்காங்களா இல்ல ஓரமா ஏதாவது, அதாவது அதை பாக்குறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்க. நீங்க எந்த இடத்துல வச்சிருந்தீங்க, எந்த இடத்துக்கு நகர்ந்து போயிருக்கு சுவாமி, எந்த இடத்து மாத்தி வச்சிருக்கீங்க, நாங்க நேரடியா பாக்கணும், நாங்க பாக்குறதுக்கு விருப்பப்படுறோம், நீங்க சொல்லுங்கன்னா அதுக்கு மனு கொடுத்து நேத்திக்கு அதுக்கு சம்பந்தமான மனு கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு அந்த அம்மா இது வரைக்கும் பாக்குறதுக்கு அனுமதி கொடுக்கல. அதெல்லாம் என்ன காரணம், இதெல்லாம் சந்தேகத்தை உருவாகுது. நீங்க குறிப்பா தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல மாவட்ட கலெக்டர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சமீபத்தில் மாத்தினாங்க. அதுல கிட்டத்தட்ட 8 மாவட்ட கலெக்டர்கள் கிறிஸ்தவ மாவட்ட கலெக்டர்களா அறிவிச்சாங்க. அதுவும் குறிப்பா எங்கெல்லாம் மதமாற்றம் அதிகமா இருக்கோ அந்த இடங்கள் எல்லாம் இந்த மாதிரி மாவட்ட கலெக்டர் போட்டாங்க. நான் என்ன என்ன இதை சொல்றேன், நீங்க சொல்றதுக்கு ஏன் காரணம்னு சொல்றேன். தஞ்சாவூர் கலெக்டரா இருந்த ஒரு மாவட்ட ஆட்சித் தலைவரா இருந்தவர், அவர் மேல ஒரு புகார் வருது. என்ன புகார்னா, கிறிஸ்தவ என்ஜிஓக்களோட மிஷனரிகளோட சேர்ந்து மதமாற்றத்தை ஊக்குவிக்கின்றார் அப்படின்னு ஒரு செய்தியானது வந்தது. அது வந்த பிறகு அது உண்மை பொய், அந்த உண்மைத்தன்மை இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு நடுவில் நீங்கள் எல்லா இடங்கள்லையும் அதிகமான மதமாற்றம் நடக்கக்கூடிய மாவட்டங்களில் இந்த மாதிரி யாரெல்லாம் கிறிஸ்தவ ஆட்சித்தலைவர்களை கொண்டு போய் போடுறாங்க. இது நோக்கம் என்ன, தமிழ்நாட்டில் ஆட்சித்தலைவர்கள் மட்டும் இல்லை முக்கியமான உயர் பதவிகளில் எல்லா இடங்கள்லையும் கிறிஸ்தவர்களை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. ஒரு அரசியல்வாதி அவர்களுக்கு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது, ஓட்டு இருக்குது, பதவி இருக்குது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பியூரோக்ரேட்ஸுக்கு இதில் என்ன ஆதாயம் இருக்க போகுது? பியூரோக்ராட்ஸ் ஆதாயம் என்னென்னா, அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால மிஷனரிகளோட அவங்களோட சப்போர்ட்டில் தான் இவங்கெல்லாம் ஆட்சித்தலைவர்களாக வருகிறார்கள். அவங்க பதவி உயர்வுக்கு கூட மிஷனரி வந்து ஹெல்ப் பண்ணுது, மிஷனரி ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே இவங்க சொல்லியிருக்காங்க, மிஷனரிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பாதிரியார்கள் பேசியிருக்காங்க, ஜார்ஜ் பொன்னையா பேசியிருக்கார், நாங்கள் போட்ட இந்த ஆட்சி நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்லி. அதே மாதிரி உயர் பதவிகள் எல்லா இடத்துலையும் நம்ம மாநில காவல்துறையாக இருக்கலாம், இல்லை வந்து சபாநாயகர் அப்பா உட்பட எல்லாருமே கிறிஸ்தவர்களாக முக்கியமான இடங்களில் உட்காந்துட்ருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, சென்னையில் திடீர்னு அனுமதி பெறாமல் ஒரு சர்ச்சை இருக்குது. நம்மளுடைய நீதிமன்றம் கொடுத்துருக்கு, உத்தரவு கொடுத்துருக்கு, குடியிருப்பு பகுதியை திடீர்னு சர்ச்சாக மாற்றக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி புகார் கொடுக்க போகிறாங்க. அந்த யார் சர்ச்சை நடத்துறாரோ அவர் நேராக போய் நம்மளுடைய மைனாரிட்டி கமிஷன் நம்முடைய ஃபெட்ரல் ஃபோன்ஸை போய் பார்க்குறாரு. ஃபெட்ரல் ஃபோன்ஸ் நேராக ஒரு லெட்டர் எழுதுறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு, உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி. அதாவது சட்டவிரோதமாக நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அதை மதிக்காம ஒரு குடியிருப்பு பகுதியில் நீங்கள் வந்து மத வழிபாட்டு தலத்தை நடத்துறீங்க, அது சட்டவிரோதம், அதை நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு நீங்கள் மைனாரிட்டி கமிஷனோட சேர்மன் லெட்டர் கொடுத்த பிறகு சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய காவல்துறை என்ன பண்ணும், கமிஷன் பெருசா நீதிமன்றம் பெருசா? நீதிமன்றம் சொல்கிறத அமல்படுத்தணும், ஆனால் இந்துக்கான தீர்ப்பு இல்லை, பொதுவான தீர்ப்பு தானே, நாங்கள் இது நீதிமன்றத்தை அமல்படுத்த முடியாது, உடனே சேர்மன் சொன்னது தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி செயல்படுறாங்க. அதனால் இது எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவர்களுடைய இந்த பாதிப்பானது, இந்த வேலையானது பின்புலத்திலிருந்து வேலை செஞ்சவங்க இன்றைக்கி நேரடியாக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த பியூரோக்ராட்ஸ் கூட கிறிஸ்தவர்களாக பார்த்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு கிறிஸ்தவ மயமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது, அதிகாரிகள் மட்டத்தில இருந்து அதுல எல்லா இடங்கள்லயும் அது மாதிரி மாறிட்டு இருக்கு. அவங்களுடைய நோக்கம் இந்த ஆட்சியை மறைமுகமாக இயக்கக்கூடிய சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள், அதான் நோக்கம். அடுத்தது ஒரு அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு சமூக வலைதளங்களில் பெரிய ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. திருச்செந்தூரில் பக்தர்கள் வந்து அங்கே பால் அப்படியே கொட்டிட்டு ஒரு சண்டை போட்டு போகிறதையும் மனம் வருந்தி அழுதுட்டு போகிற மாதிரியும், அடுத்து அங்கே ஒரு பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அந்த லைன் நின்று போகிற அந்த சிறப்பு தரிசன லைனை உடச்சிட்டு போகிறாங்க. என்ன நடக்குது திருச்செந்தூர் கோவில்? அதாவது திருச்செந்தூர் கோவிலில் இந்த மாதிரி பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அது பழனியாக இருக்கலாம், இது போன்ற கோவில்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் HRMC ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் அந்த கோவில் நிர்வாகம் முழுக்க கோவிலை கட்டுப்படுத்தக்கூடிய சக்திகளாக இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாதுன்னு இருந்தால் கூட, அவங்களுக்கு சட்ட ரீதியான அதிகாரம் கொடுக்கப்படலைன்னு இருந்தால் கூட, தெரிஞ்சால் கூட, கோவிலில் ஈவோங்கிறதுனால செயல் அலுவலருங்கிறதுனால இவங்க எல்லா அதிகாரமும் தனக்கு கொடுக்கப்பட்டதாக இவங்க தலையில் இவங்களே ஏற்றி வச்சுக்கிட்டு வரக்கூடிய பக்தர்கள்கிட்ட மிக மோசமாக கடுமையாக நடந்துட்டுருக்காங்க. நீங்கள் இந்த கோவிலில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர், ஒரு இதுவும் இல்லை செங்கோட்டையா எந்த பகுதியிலிருந்து அந்த பகுதியிலிருந்து 300 பேர் பால் காவடி பால் அபிஷேகத்துக்காக பால் குடம் எடுத்துகிட்டு வராங்க.
பால்குடம் எடுத்துட்டு வந்தவங்களுக்கு அனுமதி இல்லை, சாமியை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. ஏங்க நாங்கள் கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோங்க, நடந்து பாத யாத்திரையாக வந்திருக்கோம், நீங்கள் பல வருஷமாக நாங்கள் இதை பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு வந்து அனுமதி இல்லைன்னா என்ன அர்த்தம்னு. அதெல்லாம் கிடையாதுங்க, அனுமதி இல்லை, உங்களை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களுக்கு ரொம்ப வந்த மக்களுக்கு சுவாமியை பார்க்கணும்னு வந்தவங்க அவ்வளோ தூரம் பாத யாத்திரையாக நடந்து வந்தவங்களுக்கு அவங்களுடைய மனசில் ஏற்பட்ட வருத்தம், அதனால பாலை சுவாமி கோவிலே கொட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பாலை அந்த பிரகாரத்தில் கொட்டிட்டு போனாங்க. பாருங்க, ஒரு பக்தர்களுக்கு கொடுக்க வேண்டிய குறைஞ்சபட்ச மரியாதை இவ்வளோ தூரம் நடந்து வந்தவங்க. நீங்கள் திருப்பதியில் போனீங்கன்னா நடந்து போகிறவங்களுக்கு சிறப்பு தரிசன டோக்கன் நேராக போய் சாமி பார்த்துட முடியும். ஆனால் இவ்வளோ தூரம் நடந்து பாத யாத்திரையாக வந்திருக்கானே அவனுக்கான ஒரு உரிய மரியாதை, அந்த பக்தருக்கான மரியாதை கொடுக்கணுமா இல்லையா, அந்த நம்பிக்கைக்கு இவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அர்த்தமே தெரியாது. நம்பிக்கைன்னா என்ன தெரியாது, நான் அதிகாரி, நான் தான் இந்த கோவில், இவன் கோவிலை கட்டின மன்னர்கள்லாம் கூட அமைதியாக வந்து ஒரு சாமி கும்பிட்டு போயிருக்காங்க, அதான் வரலாறு. ஆனால் இவங்க தான் ஏதோ கோவிலை கட்டினதாகவும் இந்த கோவிலுடைய ஓனராக மாறிடுறாங்க செயல் அலுவலர்கள்லாம். அது ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு பிறகு ஒருத்தர் வாயில் அழகு குத்திட்டு வர்றாரு, வேல் குத்திட்டு வர்றாரு. அவரை அங்கே இருக்கக்கூடிய வாட்ச்மேன், அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி, நீங்கள் யார் திருச்செந்தூருக்குள்ளே கோவிலுக்குள்ளே போனாலும் சட்டையை காட்டிட்டு போகணும். ஆனால் செக்யூரிட்டி எல்லாம் யூனிஃபார்மில் இருப்பாங்க. சரி, நீங்கள் அது கூட பரவாயில்லைங்க. அப்படி வரக்கூடியவர்கள், அந்த செக்யூரிட்டி வரக்கூடிய பக்தர்களை எந்த அளவுக்கு நடத்தியிருக்காங்க, முதல்ல பால்கோடத்தில் வந்த மக்கள் பாத யாத்திரையாக வந்தவங்களை கேவலமாக திட்டி அவங்க மனசு வருத்தத்தோட பிரகாரத்தில் பால் ஊற்றிட்டு போயிட்டாங்க. அடுத்து அழகு குத்திட்டு வந்தவர், வேலை குத்திட்டு வந்தவர் வாயில் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வரைக்கும் வேல் குத்திட்டு வந்திருக்காரு, அவரையும் மிக கேவலமாக நடத்தி தள்ளி அவரை தள்ளி விட்டு. நீங்கள் வேல் குத்துறது வெறும் பிரார்த்தனை மட்டும் இல்லை, அப்படி வரக்கூடியவங்க கடவுள்னுடைய உருவமாக வராங்க. அப்படிதான் நாம இந்து மதம் நம்புது, அதைத்தான் ஏற்று நாம சொல்லித்தரோம். ஆனா இங்க என்ன நடக்குது, இவங்க யாரையும் வரக்கூடிய பக்தர்களை மதிக்கிறதே கிடையாது. வரவன் கோவிலுக்கு வரவன் சந்தோஷமா சாமியை பார்த்துட்டு மன திருப்தி இல்லாத சூழ்நிலை இந்த மாதிரி பெரிய கோவில்களில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. பக்தர்கள் இந்த மாதிரி அழகழிக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கு. அவங்களுடைய சுயமரியாதையை கெடுக்கிற அளவுக்கு அவங்களை கேவலப்படுத்தி ஏண்டா இந்த கோவிலுக்கு வரோம் அப்படிங்கிற நிலையை அந்த மக்கள் மனசுல ஏற்படுத்தக்கூடிய செயல்களை இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவங்க மூலமா இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த இதை மாத்தணும், அப்படி இல்லைன்னு சொன்னா இந்து முரணி போராடும், நிச்சயமாக இது ஒரு பெரிய பிரச்சனையா மாற்றுவோம் சொல்லிருக்கோம். சம்பந்தப்பட்ட செயல் அதிகாரி அதே மாதிரி அறங்காவலர் குழு இவங்களுக்கும் இந்த செய்தி போயிருக்கு. இவங்க மாத்தலைன்னு சொன்னா, இவர்கள் இவர்களை மாற்றிக்கொள்ளவில்லைன்னு சொன்னா, நிச்சயமாக நம்முடைய அடுத்த கட்ட போராட்டம் அந்த இடத்துல தொடரும். அதே மாதிரி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் இந்த ஜாதி மோதல்கள் இருக்கு. இப்போ மேல்பாதையில் சீல் வச்சுட்டாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரூர் குளித்தலில் பிரச்சனை, இதுக்கு முன்னாடி இதே புதுக்கோட்டையில் வேங்கவேல பார்ப்போம் அங்கே ஒரு பிரச்சனை. இது நடக்கிறதுக்கான காரணங்கள் ஏன், இந்த திடீர்னு இந்த 2 வருடங்களில் இப்படி ஒரு மோதல்கள் கோவிலில்? அதாவது இதுவரை அந்த கோவிலில் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க, அதாவது பட்டியலினத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போய் வழிபடாமல் இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை வழிபட்டுருக்காங்க, தொடர்ந்து போய் வழிபடுறாங்க, எல்லாம் நடந்துட்டுருக்கு. மேல்பாதி இந்த ஊர் கிராம விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த திரௌபதி அம்மன் கோவில் விஷயம், இந்த கோவிலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், கோவிலில் சமீபத்தில் நடந்த ஒரு தீமிதி திருவிழா, அந்த தீமிதி திருவிழாவில் அங்கே இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க சில பேர் வந்து அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அங்கே தீமிதி திருவிழாவில் ஈடுபடக்கூடியவங்களை கிண்டல் பண்ணி ஏதோ பேசியிருக்காங்க. அப்போ ஒரு 2 இளைஞர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க. இந்த விஷயந்தான் பெரிய அளவுக்கு மாறியிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுருக்காங்களா, கும்பிட்டுருக்காங்க, அந்த ஊர் மக்கள் அனுமதிச்சிருக்காங்க, யாரும் அனுமதிக்க போகக்கூடாதுன்னு யாரையும் தடுக்கலை. இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் பிரச்சனை வந்திருக்கா, இதெல்லாம் வந்ததே இல்லை. இது மாதிரி தொடர்ந்து தமிழகத்தில் திட்டமிட்டு இது போன்ற சம்பவங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எந்த சக்தி இது உருவாக்குது, நீங்கள் யாரெல்லாம் இப்போ பீஸ் கமிட்டி மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க, யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னால் அனைத்து கட்சி பீஸ் கமிட்டி மீட்டிங், அதில் எஸ்டிபிஐலாம் கூப்பிட்டுருக்காங்க. ஏங்க, இந்து கோவிலில் யார் போகிறதுன்னு ஏதோ ஒரு தகராறு நடக்குது, தனிப்பட்ட முறையில் இளைஞர்களுக்குள்ள பிரச்சனை, கட்சி ரீதியாக பிரச்சனை, இதுக்காக பிரச்சனைக்கு பேச கூப்பிடுறாங்க. இதில் எஸ்டிபிஐக்கு என்ன வேலை? ஏன் இந்த அரசாங்கம் எஸ்டிபிஐயை அந்த மாவட்ட நிர்வாகம் கூப்பிட்டு வச்சு பேசணும்? நீங்கள் ஏதாவது ஒரு சர்ச்சில் பிரச்சனை, மசூதியில் பிரச்சனை, மசூதியில் வந்து தமிழர்களை உள்ளே அனுப்ப பண்ண மாட்டாங்க, தமிழ் மொழியில் பேச இது ஓத விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யாராவது கேட்டால் உடனே ஒரு பீஸ் கமிட்டியில் இந்து மொழியெல்லாம் கூப்பிட்டு வச்சு நடத்துவாங்களா என்ன?
எல்லா அனைத்து கட்சியும் கூப்பிட்டு வச்சு நடத்துவாங்க. நீங்க வேண்டுமென்றே இவர்கள் இந்த விஷயத்துல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கோவில்கள்ல இந்து மதத்துல இந்த மாதிரி பிரிவினை இருக்கு, தாழ்த்தப்பட்டவர்களை இன்றும் தாழ்த்தப்பட்டவர்களாக பட்டியலினத்தவர்களாக நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்துறதுக்காக விடுதலை சிறுத்தைகள் அந்த பல இடங்கள்ல திட்டமிட்டு இந்த வேலையை செஞ்சிருக்கு. அதே மாதிரி வேலையைத்தான் இந்த மேல்பாதி கிராமத்திலயும் சரி அவங்க தொடர்ந்து இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தேவிகாபுரம் ஆரணி பக்கத்துல அந்த இடத்துல இதே மாதிரி பிரச்சனை தான். இது மாதிரி பல இடங்கள்ல பிரச்சனை இருக்கு. ஆனா இந்து முன்னணியோட ஒரே நமக்கு நம்மளுடைய தெளிவான இது என்னன்னு சொன்னா, எல்லா பட்டியலினத்து சமுதாயம் என்ன சமுதாயம்னு இல்லாம எல்லோருக்கும் கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுறதுக்கான அதிகாரம் இருக்கு. அதை யாருக்கும் தடுக்கிறதுக்கான எந்த விதமான அதிகாரமும் யாருக்கும் இல்லை. அதுல நாம தெளிவா இருக்கும். ஆனா இதுல இந்த மாதிரி பிரச்சனைகளை திட்டமிட்டு சில பேர் உருவாக்குகிறார்கள். சமூக விரோத சக்திகள் இந்து மதத்துல பட்டியலினத்தில் சார்ந்தவர்களை இன்னும் கூட கீழ்நிலையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு முயற்சியா தான் இந்த மாதிரி பல இடங்கள் நடத்திருக்காங்க. அதுக்கு உதாரணம், சமீபத்துல அந்த மேல்பாதி கிராமத்துல அந்த கோவில் திரௌபதி அம்மன் கோவில சீல் வச்ச பிறகு நம்முடைய திருமாவளவன் பேட்டி கொடுக்குறார். எப்படியோ சீல் வச்சது நல்ல விஷயம் அப்படின்னு. இவங்களுடைய உண்மையான நோக்கம் என்னென்னா, கோவில்கள் சீல் வைக்கப்படணும், கோவில்கள் அனுமதிக்க இந்த மாதிரி வழிபாட்டுக்கு போக விடாமல் தடுக்கணும், நல்லா அமைதியாக போகிற இடங்கள்லாம் ஏதாவது பிரச்சனையை உருவாக்கி கோவில்களை நீங்கள் நாம் என்ன சொல்கிறோம், 2 சமுதாயத்துக்குள்ளே பிரச்சனைங்க. இல்லை ஊருக்கும் இந்த மாதிரி இப்போ பட்டியலின சமுதாயத்துக்கும் பிரச்சனை. நீங்கள் என்ன பண்ணணும், இவங்க ரெண்டு பேரையும் பேசி நடத்தணும், நீங்கள் பேசி சரி பண்ண முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னாலும் கோவில் இதையே சீல் வைக்கணும். ஊர் மக்களையெல்லாம் வரக்கூடாது. நாங்கள் உள்ள வந்து கோவில் என்பது கடவுள் வாழக்கூடிய இடமாக நாம் பார்க்குறோம், கோயில். அதனால் அந்த இடத்த சீல் வைக்கிறது எப்படி? நாம் ஆறுகால பூஜை நடக்கணும்னு சொல்கிறோம். நீங்கள் இது என்ன கட்டடமா? அது ஏதாவது வழிபாட்டு கூடமா? அது வழிபாட்டு கூடம் கிடையாது, கடவுள் இருக்கக்கூடிய இடம். நீங்கள் ஒரு சர்ச்சை சீல் வச்சிங்கன்னா சர்ச்சுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது, ஒரு மசூதிக்குள்ளே ஒன்றுமே கிடையாது. ஆனால் இங்கே கடவுள் வாழுகின்றார், வாழறதான் நாம் நம்புகிறோம். அதையினால அந்த கோவிலை எப்படி நீங்கள் சீல் வைக்கிறீங்க? ஆறுகால பூஜை நடக்கணும், நைவேத்தியம் நடக்கணும், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நடத்தணும்னு எல்லா கோவில்கள்லையும் ஆறுகால பூஜை, அரசாங்கமே அறநிலைத்துறையே நாங்கள் ஆறுகால பூஜைக்கு ஒரு கால பூஜைக்கு நிதி கொடுக்குறோம் எல்லாம் கூட சொல்கிறீங்க. இங்கே இழுத்து மூணுனா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நம்ம திருமாவளவன் சொன்ன மாதிரி இவங்களுடைய நோக்கம் கோவில்கள் இழுத்து போடப்பட வேண்டும், அதுதான் இவங்களுடைய நோக்கம். அது நடந்திருக்காங்க. அண்மையில் இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, சமீப நாட்களுக்கு முன்னாடி. கோவிலில் இருக்க கணக்குகள்லாம் மத்திய தணிக்கை குழு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய எல்லா துறைக்கும் இது எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் இருக்குது, அதாவது சிஏஜி ஆடிட்டிங் இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு ஆடிட்டிங்கே இல்லாத ஒரு துறை அப்படின்னு சொன்னால் அது இந்து சமய அறநிலையத்துறை. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வரவு செலவு கணக்கு யாருக்கும் யாருக்கும் சொல்லணும் அவசியம் இல்லை, யாரும் ஆக்சஸ் கூட பண்ண முடியாது. யாராவது இப்போ நம்ம ஆர்டிஐயில் போட்டு கேட்டால் கூட, நீங்கள் ஆர்டிஐயில் போட்டால் ஆர்டிஐயில் சொல்கிறது ஒன்றா இருக்கும், அமைச்சர் சொல்கிறது ஒன்றா இருக்கும். அது எந்த விதமாக நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் டாக்குமெண்ட்டில் கிடைச்ச சமயபுரம் கோவில் விஷயத்தில் கூட எவ்வளோ பணம் இருக்குது எல்லாம் சொன்ன பிறகு கூட அமைச்சர் அதெல்லாம் கிடையாது அவ்வளோ பணம் இருக்குதுன்னு சொல்கிறார். நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு, ஆனால் அமைச்சர் சொல்கிறது வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்து சமய அறநிலையத்துறையினுடைய ஒட்டுமொத்த வருமானம் எவ்வளோ, அந்த வருமானத்தில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, மீதி எவ்வளோ இருக்குது, என்னென்ன வகைகளால் செலவு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் கிடையாது, இன்டர்னல் ஆடிட்டிங் மட்டும்தான். இன்டர்னல் ஆடிட்டிங் யாருக்கும் அவங்க சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆகையினால இவ்வளோ நாள் பல ஊழல்கள் நடக்குதுன்னு தொடர்ந்து நம்ம இதை சொல்லிட்டுருக்கோம். அதனால இது ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் தேவை அப்படின்றது. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இது ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் கொண்டு வராங்கன்னு சொன்னால் அது வரவேற்கத்தக்கது. நான் என்கிட்ட எந்த விதமான தப்பும் இல்லைன்னு சொன்னால் யார் வேணால் என் கணக்கு பார்த்துங்க வாங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு என்ன பயம் இந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு? இந்து சமய அறநிலையத்துறைக்கு என்ன பயம்? திருடன் தானே பயப்படுவோம், நான் திருடி கொள்ளையடிச்சு வச்சுருக்கேன் அதனால் நான் பயப்படணும். நீ ஒன்றுமே இல்லையே, நீ நல்லபடியாக நேர்மையாக சம்பாதிச்சிருக்கேன், நேர்மையாக நீ வந்து கோவில் நிர்வாகத்தை நடத்துகிற, கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ஏன் பயப்படணும்? நீ எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் என்ன, வெளியேருந்து எந்த ஆடிட்டிங் வேணால் பார்க்கட்டும், ப்ரைவேட் ஏஜென்சி வரட்டும், யார் வேணால் வந்து ஆடிட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லலாம்ல, என்ன பயம் உங்களுக்கு? நீங்கள் மத்திய அரசாங்கம் எல்லா துறையிலையும் இந்த சிஏஜி வந்து விசாரிக்க முடியும்னு பொழுது இதில் மட்டும் ஏன் முடியாது, ஏன் கூடாது? அப்போ நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க. என்ன வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ண முடியாதா சிஏஜி? எந்த ஸ்டேட், எந்த ஸ்டேட்லையும் சிஏஜி பண்ணவே முடியாது. ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை ஒரு வெறும் வாட்ச் டாக், கோவில்களை பாதுகாக்கக்கூடிய வாட்ச் டாக்.
அங்கே வரவு செலவு கணக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு கோவில்களில் என்ன பிரச்சனைனா, இந்து சமய அறநிலையத்துறை தான் எல்லா கோவில் நிர்வாகத்தையும் கையில் வச்சுருக்கான் சட்டவிரோதமாக. உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு அங்கே அர்ச்சனைக்கு எவ்வளோ கட்டணும், அங்கே வந்து சிறப்பு தரிசனத்துக்கு என்ன கட்டணும், இது எல்லா வேலையும் பார்க்கறது இந்து சமய அறநிலையத்துறை சொல்றீங்க. அவன் கையில் எடுத்துக்கிட்டான். கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு, அறங்காவல் குழுல கூட அரசியல்வாதி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்களே. அதாவது காலங்காலமாக கடந்த 50 ஆண்டுகளாக எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியில் எல்லாருக்கும் பதவி கொடுத்துட்டு யாருக்கு பதவி இல்லாமல் இருக்கணும் அவனுக்கு கோவிலில் நிர்வாகத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கோவிலில் தன்னுடைய பதவி கட்சியை சார்ந்தவனுக்கு பதவி கொடுக்கறதுக்காகவே இந்த அறநிலையத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவிலை வச்சுட்டுருக்கான். இந்த அரசாங்கம் ஒருபடி மேலே போய் நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு கூட நீதிமன்றம் என்னையா தீர்ப்பு சொல்கிறது, நான் பண்ணுறது தான் பண்ணுவேன், என்ன முடிஞ்சால் என்ன பண்ணிக்கோ என்ன பண்ணுறோ நீ அப்படின்னு நீதிமன்றத்துக்கு சவால் விடுற மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் பல கோவில்களில் அறங்காவலர் குழுவில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழக திமுகவை சார்ந்தவங்கள தான் இருக்காங்க. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி திருத்தணி கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர் குழு அது நியமிக்கப்பட்டிருக்காங்க தலைவர் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி. அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் பல கோவில்களில் தெரிஞ்சே இவங்கெல்லாம் யாரெல்லாம் வராங்க, மாவட்ட குழு இருக்குது, மாவட்ட குழுல யார் இருக்காங்க, இவங்கெல்லாம் யாருன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கவங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு ஆலோசனை குழு இருக்குது, அந்த ஆலோசனை குழுவில் யார் இருக்காங்க, நம்ம சுகிசிவம் மாதிரி. சுகிசிவம் யார், திமுக ஆதரவாளர், திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறவர், திராவிடத்தை பற்றி பேசுகிறவர். அதனால் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் குறிப்பாக போட்டுக்கணும். சுகிசிவமாவது நேரடியாக இல்லைனாலும் அரசியல் இல்லைனாலும் பின்னாடி இருந்து பேசக்கூடியவர், ஆனால் நேரடி அரசியலில் நேரடி கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய பல பேர் பாக்கெட்லேயே வந்து உதயசூரியன் சின்னத்தை குத்திட்டு அறங்காவலர் குழுன்னு சொல்லக்கூடிய பல கோவில்களில் இந்த மாதிரி இருக்குது. வேணும்னா நான் என்னோடய ஆதாரத்தோடு இருக்குது, வேணும்னா இது சம்மந்தமாக என்கிட்ட என்கொயரி நடத்துகிறோம் நான் கொடுக்குறேன். எந்த கோவிலில் நான் சமீபத்தில் குடும்பத்தோடு போனப்போ அந்த கோவிலினுடைய அறங்காவல குழுவில் இருக்கேங்க நான் அப்படின்னு சொல்லி அவரோட பாக்கெட்டில் உதயசூரியன் சின்னத்தோடு வந்து நிற்கிறேன். அதனால் இந்த மாதிரி பல கோவில்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க பொறுப்பில் கொண்டு வந்து அறங்காவல குழுவில் கொண்டு வராங்க. இது நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக பல முறை வலியுறுத்தது, அரசியல்வாதிகள் இந்த கோவில்குள்ளே வரக்கூடாது, அதாவது அறங்காவல குழுவில் வரக்கூடாது. அரசியல்வாதி வரலாம், சாமி கும்பலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் குழுவில் வரக்கூடாது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லுது. ஆனால் நீ என்ன சொல்கிறது, உயர்நீதிமன்றத்தெல்லாம் நாங்கள் மதிக்க மாட்டோங்கிற மாதிரி இந்து சமய அறநிலையத்துறை தொடர்ந்து இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சார்ந்தவங்களை அங்கே அறங்காவல குழுவாக போட்டுட்ருக்காங்க, உறுப்பினர்களாக போட்டுன்னு அது நடந்துட்டுருக்கு. நீங்க வேணும்னா இப்போ நீதிமன்றத்துக்கு திரும்பப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ற முடியும், உயர் நீதிமன்றம் என்ன எங்களை பண்ற முடியும். அதுதான் சமீபத்தில் 75 டைரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. 75 டைரக்ஷன்ஸில் எங்களால் நிறைவேற்ற முடியாதுங்க, இதெல்லாம் ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெவ்யூ பெட்டிஷன் போகிறாங்க. ரெவ்யூ பெட்டிஷனில் இல்லை இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும், நீங்கள் பண்ணி தான் தீரணும்னு சொல்லி. அதில் 6 நிச்சயமாக பண்ண முடியாது. என்ன 6 விஷயம், அந்த 6 விஷயத்தில் அறங்காவலர் குழுவில் யாரெல்லாம் இந்த கட்சியை சார்ந்தவங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னது, அது பண்ண முடியாது, அதெல்லாம் கிடையாது, பண்ணியே தீரணும். நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை வலியுறுத்துது. ஆனால் நீங்கள் அங்கே போய் சொல்லிட்டு வரீங்க, சரிங்கன்னு சொல்லிட்டு வரீங்க, ஆனால் மீண்டும் நீங்க செய்யற வேலையை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அதே வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அவங்களுடைய கட்சி பொறுப்பாளர்கள் தான் இங்க வந்து இன்னைக்கு பல இடங்கள்ல நீங்கள் டெம்பரரி லேபர்ஸ் இருக்காங்க கோவிலுக்குள்ள, அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா அவனும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சியில் உறுப்பினராக பொறுப்பில் இருக்கவன் தான் அவங்க தற்கால பணியாளர்களை அங்கே நியமிக்கிறாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க கோவில்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சார்ந்தவங்க அவங்கள வச்சு கோவில் நிர்வாகத்தை வச்சுருக்கும் அவங்களுடைய விருப்பத்தில் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இது இது சட்டவிரோதமானது. ஆனால் இந்த சட்டவிரோத காரியத்தை தொடர்ந்து திமுக செஞ்சுட்டு இப்போ நீங்கள் திமுக கூட்ட சொல்கிறீங்க, ரைட், ஏன்னா அரசியல் ரீதியாக ஒரு இது இருக்குது, கருத்து இருக்குது, நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. மாநில காவல்துறையை நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களே, கையாளாத காவல்துறை, இவங்க வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, எல்லாத்துக்கும் எண்ணெயே வருது, இது ஒரு நியாயமா? இது நியாயம் இல்லைன்னா அவங்க செய்யறது தானே பல விஷயங்களை. நீங்கள் எல்லாம் மாநிலத்துக்கு ஈக்குவலாக உள்ள காவல்துறை நம்மளோட தமிழக காவல்துறை சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறோம். நான் இப்பவும் அதான் சொல்கிறேன், ஸ்காட்லாண்டு யார்டுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய காவல்துறை காவல் அதிகாரிகள். ஆனால் அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை ஆட்டு வைக்கிற பொம்மைகளாக தமிழ்நாடு அரசாங்கம் இயக்குகிறது. என்ன செய்யணுங்கிறது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளருடைய கட்டுப்பாட்டில் இன்னைக்கு காவல்துறை செயல்படுகிறது. எஸ்பியோட கட்டுப்பாட்டில் செயல்படுதோ இல்லையோ
அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர்களுடைய கட்டுப்பாட்டில். அதை மீறி அங்கே இருக்க யார் போஸ்டிங் வரணும், யார் எந்த இன்ஸ்பெக்டர் எந்த இடத்துல இருக்கணும், எந்த எஸ்பி எங்கே இருக்கணும், இதையெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. சுதந்திரமாக செயல்பட முடியல. கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார், தமிழ்நாட்டினுடைய காவல்துறையினுடைய ஈரல் கெட்டு போச்சுன்னு சொல்லி. தமிழ்நாட்டு காவல்துறை இன்றைக்கும் கூட ஸ்காட்லாண்டுக்குலாம் இருக்கக்கூடிய திறமை வாய்ந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட காவல் அதிகாரிகளை வேலை செய்ய வைக்கிறது இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க தான், உளவுத்துறை தான் தினசரி நம்முடைய சிஎம்க்கு எல்லாத்தையும் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. என்ன நடந்திருக்கு, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, அடிக்கடி இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் யார் இருக்காங்க? அவர் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, அந்த அதிகாரி ஐஜி இன்ட்டு, அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் அவருக்கு சாதகமான அவர் சமுதாயத்தை சார்ந்தவங்களாக பார்த்து பார்த்து தேடி கொண்டு வந்து போகிறார். காவல்துறையில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நிச்சயமாக ரொம்ப கெடுதல். அது நாட்டுக்கு கெடுதல், மத ரீதியாக செயல்படுறதுங்கிறதே நாட்டுக்கு கெடுதலான விஷயம். நீங்கள் இந்த விஷயத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு, அதுக்கு அரசாங்கம் காரணமாக இருக்குது. ஆகையினால காவல்துறையை நாம் காவல் அதிகாரிகளை நேரடியாக குற்றம் சொல்லலை, காவல்துறை அந்த துறை முழுக்க கெடுத்து வச்சிருக்காங்க இந்த திமுக அரசாங்கம். அதனால அதை சொல்றோம். இப்படியே நீங்க சொல்லிட்டு போய் அடுத்து என்ன சொல்றீங்க, யூபி மகாராஷ்டிரா நார்த்தில் நீங்க சொல்லிக்கலாம் மத மாற்றம் நிறைய இருக்கு, அதனால அவங்க மத மாற்றம் தடை சட்டம் கொண்டு வராங்க. கேரளாவில் கூட ஒரு பிரச்சனை இருக்கு. ரைட், தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? நீங்கள் ஒன்றே பட்னாவிஸ் அங்கே கேட்டார் இங்கே இதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, எந்த அடிப்படையில் நம்ம கேட்க முடியும்? தமிழ்நாட்டிலையும் தொடர்ந்து அதிகமான அளவுக்கு மத மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது. புதுக்கோட்டையில் இந்து நேத்திக்கு முந்தின நாள் புதுக்கோட்டையில் ஒரு பொண்ணு, புதுக்கோட்டையில் இருக்கிற பொண்ணை கூட்டிகிட்டு போய் மலேசியாவில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அந்த பொண்ணோட எல்லா விதமான சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு நீ முஸ்லீமாக மதம் மாறினா தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறோம். இது ஒரு சம்பவம். இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துட்டு. நீங்கள் லவ் ஜிகாத்துங்கிற படம் வந்த பிறகு இது பெரிய அளவுக்கு வெளிய விஷயம் வருது. அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வரல, ஆனாலும் இப்போ பெரிய அளவுக்கு இது தெளிவாக மக்களுக்கு செய்தியாக போய் சேருது. அதனால் இந்த மதமாற்றம், ஒரு பக்கம் கிறிஸ்தவ மதமாற்றம், இன்னொரு பக்கம் இஸ்லாம் மதமாற்றம், இது நடந்துகிட்டே தான் இருக்கு தமிழ்நாட்டிலையும் கூட. அபாயகரமான சூழ்நிலை இருக்கா? அபாயகரமான சூழ்நிலை தான் இருக்கு தமிழ்நாடு. ஆகையினால தான் பல இடங்களில் திட்டமிட்டு இந்த மிஷினரிகள் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. யார் இங்கே அதிகாரத்தில் வரணும்னு முடிவு பண்ணக்கூடிய இடத்துல மிஷினர்கள் இருக்காங்க. எந்த வளர்ச்சி பணி வரக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுற இடத்துல எந்த கம்பெனி வரணும், எந்த கம்பெனி வரக்கூடாது, எந்த கம்பெனி மூடணும், எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இன்றைக்கி இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால இது வந்து மத ரீதியாக தமிழ்நாடு இது போன்ற ஒரு போலரைசேஷன் ஆகிறதுங்கிறது, இல்லை நிர்வாகத்தை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வது கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் எடுக்கிறதுங்கிறது இந்த தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. இந்த அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக வேண்டாம் அவங்க என்ன வேணா பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு நல்லதான்னு சொன்னால் நல்லதில்லை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த கிறிஸ்தவ மதமாற்றம் ரொம்ப சகஜமாக இப்போ பல இடங்களில் திடீர் திடீர்னு, நான் முதலே சொன்ன மாதிரி பல இடங்களில் திடீர் திடீர்னு சர்ச், இந்த சர்ச் வருது. அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கிறான், யார் போய் அந்த பகுதியில் சார் எங்களுக்கு ஒரே தொந்தரவாக இருக்குதுன்னு சொன்னால் அவன் மேலே புகார் வழக்கு, யார் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறானோ அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணப்படுறாங்க. ஏன் நான் பாதுக்கு என் வீட்டுக்கு பக்கத்தில் திடீர்னு இது மாதிரி பண்ணியிருக்காங்க, ஏன் நான் போய் புகார் கொடுக்க வந்தால் என் மேலே வழக்கு போடுறீங்களே அப்படின்னு சொன்னால் உடனடியே அந்த கமிஷன் மைனாரிட்டி கமிஷனை பற்றி சொல்கிறது. அதனால் இங்கே திட்டமிட்டு மதமாற்றமானது மிக வேகமாக நடந்துட்டுருக்கு. சென்னை ஆட்சி வந்த பிறகு இன்னும் வேகமாக இருக்கு. எங்களுடைய ஆட்சின்னு சொல்லிக்கிறாங்க, நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொல்கிறாங்க. அப்பா ஒரு பக்கம் சொல்கிறாரு, நாங்கள் இந்த தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் மத போதனைக்கு வந்தாங்க, மத மாற்றம்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி இது மாதிரி இவங்க சொல்கிறது எல்லாமே திண்டுக்கல்லை லியோனி ஒரு பக்கம் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கிறிஸ்தவர்களை, கிறிஸ்தவ அதிகாரிகள் யார் வரணுங்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துலையும் முடிவு பண்ணுறவங்களா இருக்காங்க. இன்னொரு பக்கம் மத மாற்றம் வேகமாக நடந்துட்டுருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் லாவண்யாவோட விஷயம், இந்த மாதிரி பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு சம்பவங்கள் தான் வெளியே வருது, வராத சம்பவங்கள் பல விஷயம் பல இருக்கு, அது வெளியே வரல. காரணம், சின்ன பொண்ணு மைனர் பொண்ணாக இருக்கலாம், இல்லை ஒரு பெண்ணோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுங்கிறதெல்லாம், ஆகையினால பொதுப்படையாக வெளியே வரலை. இறந்து போன சில பெண்களுடைய வாழ்க்கை தான் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இல்லை தைரியமாக எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்னு சில பெண்கள் முன் வந்து புகார் கொடுக்கறது அது மூலமாக வெளிச்சத்துக்கு வரும். ஆனால் பல இடங்களில் இது போன்ற சம்பவங்கள், லவ் ஜிகாத் போன்ற சம்பவங்கள், அதே மாதிரி ஆசை காட்டி அச்சுறுத்தி மதமாற்ற விஷயங்கள், இதெல்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அரசாங்கத்தினுடைய ஆதரவோட நடக்குது.
இப்படி நீங்கள் பேசுகிறனால தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து யூஎஸ் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் திங்கிங்கே கிடையாது, எப்போவுமே பேக்வர்ட் திங்கிங்கில் தான் இருப்பாங்க, பழைய பஞ்சாங்கமாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, முஸ்லீம் லீக் செக்குலர், ஹிந்துத்துவா செக்குலர் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பிஜேபி மூலமாக ஹிந்து அமைப்புகளை சொல்லியிருக்கார். அதாவது அமெரிக்காவில் போய் அவர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துருக்காங்கன்னு சொன்னால், பாகிஸ்தான் பேஸ்டு, அதாவது பாகிஸ்தான்லேருந்து வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆனக்கூடிய முஸ்லீம்கள் கலந்துருக்காங்க. பல தீவிரவாத இயக்கங்கள் ஐஎஸ்ஐஎஸோட ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் கூட அந்த கூட்டத்தில் கலந்துட்டுருக்காங்க. அந்த கூட்டத்தில் நடந்துக்க ஒரு 30,000 பேர் கலந்துக்க முடியும், அவ்வளோ பெரிய அரங்கம். அந்த அரங்கத்தில் இந்த கூட்டம் நடக்குது, இந்த கூட்டத்தில் இவரும் போய் பேசுகிறார். நாம் வந்து நீங்கள் யாருக்கிட்ட என்ன பேசணும், நீங்கள் யார் வேணால் எந்த நாட்டில் வேணால் போய் பேச முடியும். இப்போ நாம் நினச்சா கூட, நான் நினச்சா கூட, என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சவங்கள யாரையாவது அங்கே ஒரு 10 பேர் கூப்பிட்டு வச்சு பேச முடியும். அந்த ரைட்ஸ் எல்லாருக்கும் இருக்குது, அது யூஎஸ்ஆ இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இல்லை இங்கே என்ஆர்ஐ இந்த மாதிரி யாரை வேணால் கூப்பிட்டு பேச முடியும். ஆனால் இவர் கூப்பிட்டு பேசுனதெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க அங்கே அமெரிக்காவில் செட்டில் ஆனவங்க, அவங்கக்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன, அவங்கக்கிட்ட பேச வேண்டிய அவசியம் காரணம் என்னன்னு சொன்னால், அவங்கள திருப்தி பண்ணுறதுக்காக முஸ்லீம் லீக்கை புகழ்ந்து பேசுகிறார். அவங்கக்கிட்டேருந்து பண வசூல் பண்ணுறதுக்காக போயிருக்கார். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாடு முழுக்க காங்கிரஸ் இல்லாமல் காணாமல் போயிட்டுருக்கு. எப்படியாவது இந்த 2024 மீண்டும் ஆட்சிக்கு வரணும், ஆகையினால அந்த முஸ்லீம்களுடைய ஆதரவு வேணும். கர்நாடகாவில் ஒரு சாம்பிள் மாதிரி பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி பார்த்தாங்க, அது வெற்றி அடைஞ்சிச்சின்னு அப்படின்னு நம்புகிறாங்க. நாம் முஸ்லீம்களுடைய ஓட்டு 98% கர்நாடகாவில் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம்களை ஒன்றா சேர்ந்தால் நமக்கு சைசபிள் ஓட்டு கிடைக்கும். ஆகையினால இந்த போலரைசேஷன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக தான் ராகுல் காந்தி முஸ்லீம் லீக்கை இந்த மாதிரி பேசியிருக்கார். அது செக்யூலர்னு பேசியிருக்கார். ஒரு மதத்தினுடைய பெயரில் ஒரு கட்சி இருக்குது, அதை எப்படி செக்யூலர்னு சொல்ல முடியும்? நீங்கள் இன்றைக்கி நான் ஒரு கட்சி ஆரம்பித்து ஹிந்து முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை கொண்டு போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணோன்னு சொன்னால் எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ணாது. ஏன்னு சொன்னால், உன்னோட கட்சியில் பேர்லேயே ஹிந்துன்னு மதம் இருக்குது, ஆகையினால நீ ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனால் முன்னாடி அப்படியெல்லாம் கிடையாது, முஸ்லீம் லீக்னு கட்சியை வச்சுருந்தாங்க, அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. புதுசாக ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதனால் மதம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கட்சியை புதுசாக யாரையும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் பொழுது, முஸ்லீம்னு கட்சி பேர்லேயே இருக்கும் பொழுது அது செக்குலர்னு எப்படி சொல்ல முடியும்? ரெண்டாவது முஸ்லீம் லீக்கோட நோக்கம் என்ன? ஏன் முஸ்லீம் லீக் ஆரம்பித்தாங்க? முஸ்லீம் லீக்கோட நோக்கம் ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து வாழவே முடியாது, உங்களோட கலாச்சாரம் வேறு, எங்களோட கலாச்சாரம் வேறு, எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் வேறு, எங்களுடைய உடை வேறு, ஆகையினால உங்களோட சேர்ந்து வாழ முடியாது, ஆகையினால எங்களுக்குன்னு ஒரு தனிநாடு வேணும். அதை உருவாக்குறதுக்காக தான் இந்த முஸ்லீம் லீக்கு அந்த கட்சியே தோற்றுவிக்கப்பட்டது. அந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்டு டைரக்ட் ஆக்ஷன் டேன்னு சொல்லி நாடு முழுக்க மிகப்பெரிய கலவரத்தை தனிநாடு கேட்டு போராட்டம் நடத்தி பல இந்துக்களை வெட்டி படுகொலை பண்ணாங்க. இந்து பெண்களை கற்பழித்து மோசமான ஒரு நிலைக்கு தள்ளி அந்த டைரக்ட் ஆக்ஷன் டே நேரடி நடவடிக்கை நாள்னு சொல்லி முகமது அலி ஜின்னா அறிவித்து அது முழுக்க நடந்தது. நாடு முழுக்க ஒரு பல இடங்களில், தமிழ்நாட்டில் கேரளாவில் பல இடங்களில் இது போன்ற, தமிழ்நாட்டிலையும் கூட இந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. மேலப்பாளையத்தில் இஸ்லாமிய கொடியேற்றது, அதாவது பாகிஸ்தான் கொடியேற்றது, இந்த மாதிரி பல சம்பவங்கள் நாடு முழுக்க நடந்தது. மேற்கு வங்காளத்தில் இதனுடைய தாக்கம் மிக மோசமாக இருந்தது. பல பெண்கள், பல இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. வீடுக்கு போய் குழந்தைகளை தூக்கி போட்டு கத்தியை வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் இருக்குது. இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாற்றெல்லாம் மறந்து போய் ராகுல் பேசுறது யாருக்காக பேசுறாரு? முஸ்லீம்கள்கிட்டருந்து பணம் வேணும், முஸ்லீம்களுடைய ஓட்டு வேணும், உலக நாடுகள் ஐஎஸ்ஐஎஸ் எனக்கு ஆதரவு கொடு அப்படின்னு சொல்லி. நீங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த மாதிரி வெடிகுண்டு சம்பவங்கள், வெடிகுண்டு வெடிக்கிறதோ பயங்கரவாத சம்பவங்களோ கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் 2014 வரைக்கும் இந்தியாவினுடைய பார்டர் செக்யூரிட்டியை பற்றியே கவலைப்படாதவங்க, 2014 பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நாடு முழுக்க ஃபென்சிங் போட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு, எல்லைகளை பாதுகாத்தாங்க. அது வரைக்கும் எல்லையை பாதுகாக்கணும் கூட அக்கறை கூட காங்கிரஸுக்கு இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த பயங்கரவாதங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. வெளிநாடுகள்லேருந்து, வேறு பகுதிகள்லேருந்து, பாகிஸ்தான் பகுதியிலேருந்து தீவிரவாதிகள் வர்றதுங்கிறது, நுழையிறதுங்கிறதெல்லாம் கட்டுப்படுத்திருக்காங்க. இதையெல்லாம் கட்டுப்படுத்திட்டீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் உங்களுக்கு திறந்து விடுவோங்கிற மாதிரி முஸ்லீம் லீக் வந்து ஒரு செக்யூலர் அப்படின்னு பேசுறது. ஹிந்துத்துவங்கிறது செக்யூலர், அது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குங்க. ஹிந்துத்துவம் செக்குலர்னு சொன்னால் என்ன, எது செக்குலர்? இந்த நாட்டோட ஈதோஸ்,
அவங்களோட இந்த நாட்டோட கலாச்சாரம், இந்த நாட்டோட பழக்க வழக்கம், வே ஆஃப் லைஃப், இதெல்லாம் வந்து செக்யூலர். இந்த நாட்டோட கலாச்சாரம் அடிப்படையில் கல்ச்சர், இந்த நாட்டு மக்கள் இப்படி தான் இருந்தாங்கிறதுக்கான அடிப்படை, அதெல்லாம் சேர்ந்தது தான் இந்துத்துவம்னு ரொம்ப அழகாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்கு. ஆனால் இவர் இந்துத்துவத்தை நான் செக்யூலர்னு சொல்கிறாருன்னு சொன்னால் நீதிமன்றத்தையும் மதிக்கிறது இல்லை, இவங்கள் அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டார், தெரியாது. நம்ம நேத்திக்கு நம்மளுடைய இவர் சொன்னார்ல, சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவில் இந்தியாவில் ஒரு பெரிய பப்புன் யாருன்னு சொன்னார் ராகுல் காந்தின்னு. அது மாதிரி அவருக்கு அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஞானம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் பணம் வேணும், அதே காங்கிரஸுக்கு பணம் வர வழியெல்லாம் மடக்கப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் ஒடுக்கியாச்சு. ஆகையினால ஆட்சியிலையும் எந்த இடத்துலையும் இல்லை. அதனால 2024 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்கு பணம் தேவை. அதுக்கு முஸ்லீம்கள்கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவோம்னு சொல்லி அவங்ககிட்டருந்து பணம் வசூல் பண்ணுற மாதிரி அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக தான் இந்த வார்த்தைகள்லாம் பேசுகிறார். இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க 2014 வந்த அப்புறம் பயங்கரமான தீவிரவாத செயல்கள்லாம் கம்மி பட்டுப்பட்டுருக்குன்னு. ஆனால் அந்த ரயில் விபத்தை நீங்கள் சரின்னு சொல்கிறீங்களே. ரயில் விபத்து, நீங்கள் எந்த ரயில் விபத்து நடந்தாலும் ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் டீம் ஒன்று போடுவாங்க. என்ன எதனால் தொழில்நுட்ப ரீதியாக இது எதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் விசாரிக்கிறதுக்காக. ஆனால் முத முறையாக அந்த அமைச்சர் ஒரு சிபிஐ என்கொயரி போட்டிருக்கார். நாம் இதில் நாம் என்ன சொல்கிறோம், நீங்கள் என்ன பண்ணால் இருக்கட்டும், டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருந்தாலும் அதை பற்றி விசாரிக்கட்டும், யார் பண்ணாங்களோ அதை விசாரிக்கட்டும், அவங்கள நடவடிக்கை எடுக்கட்டும், அது மேலே என்ன அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் தான் தப்பு அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் வெறும் இந்த நோக்கம், இவங்களுடைய நோக்கம் சிபிஐ என்கொயரி விட்டது என்கொயரி கொடுத்ததுனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்னு நம்மளோட அசம்ஷன், என்னோட அசம்ஷன் என்னென்னா, தொடர்ந்து வந்தே பாரத் ரயில் மேலே தாக்குதல் நடக்குது. நீங்கள் பல இடங்களில் இது ரயில் கொளுத்தப்படுகிறது, இன்னொரு இடத்துல ரயில்வேவோட பாட்டம், அந்த ட்ரெயினோட பாட்டம் அதை உடைச்சிருக்காங்க. இதெல்லாம் சாதாரணமாக நடந்ததா இல்லை, இதெல்லாம் எதுக்கு பின்னணியில் திட்டமிட்டு யாராவது நடத்தியிருக்காங்களா, ஏன் ட்ரெயினை ரயில்வே துறை மேலே டார்கெட் பண்ணி இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, இது முழுமையாக விசாரிக்கட்டும். யார் இது பண்ணுறது, இண்டிவிஜுவலாக இல்லை ஆர்கனைசேஷன் பின்னாடி இருக்கா, யாராவது ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இதில் இருக்கா, எல்லாமே விசாரித்தா என்ன தப்பு இருக்குதுல்ல. நீங்கள் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு பக்கம் விசாரிக்கட்டும், ஒரு பக்கம் சிபிஐ என்கொயரி இருக்கட்டும், என்ன தப்பு இதில், எல்லாமே விசாரிக்கட்டும். முழுமையாக இதுக்கு பின்னாடி யார் காரணமாக இருக்காங்களோ எல்லாரையும் வெளிக்கொண்டு வர்றது தானே நோக்கமாக இருக்கணும், அதுதானே நம்மளுடைய ஆசையும் கூட. இந்த மாதிரி ஒரு சம்பவம் மீண்டும் நடந்துடக்கூடாதுன்னு சொன்னால் எல்லா விதமான விஷயங்களையும் ஆலோசிக்கிறதுல, அது சம்பந்தமாக விசாரிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அது மாதிரி தான் அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. நிச்சயமாக இது மாதிரி ஒரு சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாதுங்கிறதுல அரசாங்கம் தெளிவாக இருக்கும்னு நாம் நம்புகிறோம். அந்த மாதிரி இப்படி என்னெல்லாம் இருக்கோ, இந்த சமயத்தில் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் உடனடியாக அமைச்சர் ராஜ் பண்ணணும், இவங்க வந்து சரியாக இதை வந்து மெயின்டெனன்ஸில் கவனம் கொடுக்கல. நீங்கள் 2014 முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடு முழுக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனோட நிலை என்னன்னு பாருங்கள். 2014 பிறகு ரயில்வே ஸ்டேஷனோட எவ்வளோ சுத்தமாக, எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா இடங்களும் ட்ரெயினுக்கு உள்ளவும் சரி வெளியவும் சரி எல்லா இடத்துலையும் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் அன்காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்குது. அதனால் இவங்க சொல்கிறது அரசியலுக்காக சொல்கிறாங்களே தவிர, இந்த முழுமையான இந்த விபத்தில் யாரெல்லாம் காரணம், இது வெறும் டெக்னிக்கல் ஃபால்ட்டு தானா இல்லை வந்து வேற ஏதாவது தீவிரவாத சக்திகள் இருக்கா அப்படின்னு முழுமையாக விசாரிக்கிறது தப்பு இல்லை, விசாரித்து தீரணும். அப்படி விசாரணையின் முடிவில் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அது முழுமையாக வரவேற்கத்தக்கது.